ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக தீபாவளி அப்படின்னாலே எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் நிறைந்த ஒரு பண்டிகையாக இருந்துகிட்ருக்குதுங்க. அதாவது ஆவலோடு அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வருடம் முழுவதும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாள் இன்று ஒரு நாள் மட்டும், அதாவது வருடம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய தீபாவளி ஒரே நாளில் வந்துட்டு போயிடுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்ற தீபாவளி திருநாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள், பொதுவாகவே தீபாவளி என்று செய்யக்கூடிய எண்ணெய் குளிகளை பற்றியும் தீபாவளி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண வேண்டிய விஷயங்களை பற்றியும் கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். தினப்பல நிகழ்ச்சியில் அந்த தீபாவளி, அதாவது சிறப்புமிக்க தீபாவளி ஆகிய இன்றைய தீபாவளி திருநாளில் குபேர பூஜை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பூஜை இருந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த சிறப்பு பூஜையை இந்த தீபாவளி திருநாளில் ஏன் செய்கிறோம், அப்படி செய்வதால் எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தீபாவளி என்று அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களை வந்து மனசுக்குள்ளே நினச்சி மரியாதை எடுத்துக்கிட்டு, அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு, காலையில் 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளாக உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வ சன்னதிக்கு சென்று அங்கே வந்து உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய பெயர்லையும் அர்ச்சனை பண்ணி நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லியிருந்தோம். இன்றைய நாளில் இந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணுற உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அடுத்து பகல் நேரங்களில் தீபாவளி என்று, அதாவது பிரார்த்தனை பண்ணக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடிய பண்டிகை நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பட்டாசு கொளுத்துவது அவசியமா அப்படிங்கிற கேள்விக்கு கூட நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். தீபாவளி என்று கண்டிப்பாக பட்டாசு கொளுத்த வேண்டும், ஏதாவது ஒரு பட்டாசாவது கொளுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி சாஸ்திர ரீதியாகவே இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எதற்காக பட்டாசு கொளுத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பொதுவாக பட்டாசு கொளுத்துறது அப்படிங்கிறது சின்ன வயசில் உள்ளவங்க தான் கொளுத்தணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஆர்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வயது இருந்தாலும் வயது முதிர்ந்தாலும், ஏதாவது ஒரு பட்டாசு தீபாவளி என்று கொளுத்துறது நல்லது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதே சாஸ்திரம் ஏன் பட்டாசு கொளுத்தணும் அப்படிங்கிற விதியை வந்து உறுதியாக சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, காசை கறியாக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ காசு போட்டு பட்டாசு வாங்கி கொளுத்தும்போது அது கரியாக புகையாக போகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் காசு கரியாக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாம கூட தீபாவளி என்று ஒரு பட்டாசாவது கொளுத்தி ஒரு சேதாரம் பண்ணணும். சேதாரம் அப்படிங்கிறது காசு செலவாகக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்கிறேன் நான், உடல் ரீதியாக கிடையாதுங்க. அந்த மாதிரி சேதாரம், அதாவது பட்டாசு கொளுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை எதனால் சொல்லி வச்சுருக்குது, அதனுடைய உள் அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி என்று வெறுமனே கம்பி மத்தாப்போ அல்லது வேறு ஏதாவது பட்டாசுகளோ கொளுத்துறது மட்டுமல்லங்க, வருடம் முழுவதும் உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்களுக்கு, வேண்டாத விஷயங்களுக்கு, வேண்டாத தீய பழக்கங்களுக்கு தீயிட்டு கொளுத்தி நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு வகையான பட்டாசு. வெறுமனே பட்டாசு கொளுத்துவது மட்டும் காரணமல்லங்க, அந்த பட்டாசு கொளுத்தும்போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தீமையான விஷயங்கள், இந்த மாதிரி அல்லது கெட்ட பழக்கங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த அடிட்டான பழக்கத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அற்புதமான விஷயம்தான் இந்த பட்டாசு கொளுத்துறது. அப்போது கெட்ட விஷயத்திற்கு பட்டாசு கொளுத்தி நல்ல விஷயத்திற்கு அடியெடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை நமது சாஸ்திரம் மிக மிக தெளிவாகவும் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் உறுதியாகவும் சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதுதான் தீபாவளி என்று பட்டாசு கொளுத்துவதன் நோக்கம். அதே மாதிரி எண்ணெய் குளிகள், பட்டாசுக்கு முன்னாடியே அதிகாலையில் எண்ணெய் குளிகள் சொன்னோம் இல்லையா, அந்த எண்ணெய் குளிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் சார் எனக்கு பிறந்த நாள் வருது, அதாவது நான் பிறந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை, தீபாவளி என்று அந்த நாள்
வருது. அப்போ நான் வந்து பிறந்த நாள் என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா, அதாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாமாங்கிற கேள்வியை நிறைய சகோதரி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே அதாவது இந்த எண்ணெய் குளியல் வந்து ஆண்களுக்கு சனிக்கிழமையும் பெண்களுக்கு வார நாட்களில் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக இருந்தால் கூட, அதாவது மருத்துவ சாஸ்திர ரீதியாகவும் நமது வந்து நமது காலங்களில் நமது மத பழக்க வழக்கப்படி ஒரு சில விஷயங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பொருந்திய நாளாகவும் வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்குது, மங்களகரமான நாளாகவும் செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிறந்த நாளாக வரக்கூடிய அந்த நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, பிறந்த நாளன்றோ பிறந்த நட்சத்திரத்தன்றோ எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டிருக்கிறீங்க. உங்களை மதித்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான தீபாவளி திருநாளுக்கு தீபாவளி பண்டிகைக்கு இந்த மாதிரியான நாள் கணக்கு கிடையாதுங்க. வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி அல்லது வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து அதாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இந்த மாதிரியான திருநாள் என்று தீபாவளி திருநாள் என்று நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் கூட அந்த நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் இந்த உருகை உள்ளங்கையிலே நிச்சயமே கிடைக்கும். உடம்பு முழுவதுமே சொட்டை இல்லாமல் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அம்சமான அம்சமாக அமையுது இந்த தீபாவளி திருநாளில். அப்போது அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நினச்சி மதித்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த தீபாவளி திருநாள் என்று ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னு வைங்களேன், பொதுவாகவே பாபங்களை போக்கும் தீபங்கள் ஏற்று அதாவது தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலோ தீபங்கள் ஏற்றி வேண்டுதல் வச்சுக்கிட்டாலோ தீபங்கள் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டாலோ பாபங்கள் விலகுது அப்படிங்கிறது பக்குவமான உண்மை. அந்த வகையில் இன்றைய நாளில் தீபாவளி திருநாளாகிய இன்றைய நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னா அற்புதமான மேன்மைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய அம்சமான ஒரு அத்தியாயத்தை நீங்கள் உணர முடியும். அப்படி பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூஜை அறையில் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சன்னதியில் சென்று நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை வச்சுக்கலாம். இது எல்லோருமே எளிதாக செய்யக்கூடிய விஷயமாக இருந்துகிட்ருக்குதுங்க. தீபாவளி திருநாளில் கண்டிப்பாக செய்யணும், செய்தால் மிகப்பெரிய நன்மையை நீங்கள் உண்மையாக உணர முடியும். இது ஒன்று. இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து அடிப்படை தேவைகளை எதிர்பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறத விட காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஆடம்பர தேவைகளை எதிர்பார்த்துருக்கிறீங்க நிறைய பேர் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரியான ஆடம்பர தேவையை எதிர்பார்த்து ஆடம்பரத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலும் இன்றைய நாளில் வந்து குடும்ப தேவைக்காக பூஜை அப்படிங்கிறது காலையில் பண்ணாலும் குபேர சம்பத்துக்கான பூஜையை மாலை நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருக்குது. அதுதான் இன்றைய நாளில் அதாவது சிறப்பு தீபாவளி நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. மாலை நேரத்தில் அதாவது அந்தி சாயும் நேரத்தில் உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய ஆவல்களையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நெய் விளக்கு ஏற்றி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி அல்லது குத்து விளக்கு ஏற்றி அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குபேர சம்பத்து அதாவது குபேர பூஜை செய்யும் பொழுது குபேர சம்பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அபாரமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட குபேர பூஜையை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே அதாவது சூரிய பகவான் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேலே இந்த குபேர பூஜையை உங்களுடைய வீட்டிலிருந்தே நீங்கள் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு காலையில் தீபாவளி திருநாளாகிய இன்று காலை அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எண்ணெய் குளியல் எடுத்து பிரார்த்தனை வச்சுக்கிறோம். அதுவே இதே தீபாவளி திருநாள் என்று மாலை 6 மணிக்கு மேலே அதாவது சூரிய பகவான் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் குபேர சம்பத்துக்கு உண்டான குபேர பூஜையை வச்சுக்கிறோம். இந்த குபேர பூஜை சுருக்கமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முறையாகத்தான் பண்ணணும் அப்படிங்கிற வரமுறை கிடையாதுங்க. தீபாவளி திருநாள் என்று இந்த பூஜை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருடம் முழுவதும் வானளாவிய ஆடம்பரத்தை அடைய முடியும், ஆடம்பரத்துக்கான மிகப்பெரிய தகுதிகளை மிகுதியாக அடைய முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அப்படிப்பட்ட ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய இந்த குபேர பூஜையை இன்று மாலை 6 மணிக்கு மேலே சூரிய பகவான் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுக்கணுங்க. அதாவது காலையில் குளிச்சிருந்தால் கூட தலைக்கு மறுபடியும் குளிச்சுக்கலாங்க. குளிச்சுட்டு வேறு வஸ்திரம் அதாவது வேறு யாராவது வஸ்திரம் அதாவது சுத்தமான வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு அகல் விளக்கு
மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய 9 அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம், அல்லது 27 அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அப்படி 9 அல்லது 27 எண்ணிக்கையில் அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றி வைக்கணுங்க. அப்படி குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த 27 அகல் விளக்குக்கு நடுவில், அதாவது மைய பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றணும். அந்த காமாட்சி அம்மன் வெள்ளியாக இருக்கலாம், அல்லது பித்தளையாக இருந்துகிட்டு இருக்கலாம், தங்கமாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம், உங்களுடைய வசதிக்கு பொறுத்து. ஒரு சில பாக்கியவான்களுக்கு காமாட்சி விளக்கே இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. நடு மையப்பகுதியில் வந்து காமாட்சி விளக்கு இல்லாத பாக்கியவான்கள் ஒரு அகல் விளக்கு, 27 அகல் விளக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த 27 அகல் விளக்குக்கு அடுத்து ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்து நடு மையப்பகுதியில் வச்சு அந்த அகல் விளக்கு காமாட்சி விளக்காக நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம். அந்த ஒரு விளக்கு தனியாக உங்களுக்கு தெரிகிறதுக்காக அந்த அகல் விளக்கை மட்டும், 27 விளக்குக்கு அடுத்து இந்த ஒரு விளக்கு மட்டும் மஞ்சள் தண்ணீரில் முக்கிய எடுத்து, அல்லது மஞ்சள் நீரில் மஞ்சள் பொடியை, அதாவது மஞ்சளில் வந்து தண்ணீரில் கலைச்சி, இந்த ஒரு அகல் விளக்கு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒரு அகல் விளக்குக்கு மஞ்சள் பூசி விளக்கேற்றணும்னு சொல்கிறேன். அதில் முக்கியமாக மஞ்சள் பூசும் பொழுது மஞ்சள் பொடியை தண்ணீரில் கலந்து பூசுவதை விட பன்னீரில் கலந்து அந்த விளக்குக்கு பூசி அந்த விளக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்காக ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். காமாட்சி விளக்கே இருந்தால் கூட இந்த அகல் விளக்கில் மஞ்சள் பூசி நீங்கள் ஏற்றி பாருங்கள், அற்புதமான நன்மைகளை உண்மையாகவே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படி இந்த மாதிரியான முறைகளில் வந்து இந்த பூஜை 27 அகல் விளக்குக்கும் நெய் விளக்கு ஏற்றி, அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம், அல்லது ஐந்தெண்ணெய் விளக்கு ஏற்றலாம், எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஏற்றலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் தேங்காய் எண்ணெயோ தனிப்பட்ட முறையில் வேறு எண்ணெய்களை உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. முடிந்தால் நெய் உபயோகப்படுத்தலாம். நெய் வந்து அதுவும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு சுத்தமான பசு நெய் கிடைச்சதுன்னு வைங்களே, நிச்சயமாக மிகப்பெரிய பலனை. காலம் கலிகாலமாக இருந்தால் கூட நீங்கள் வேண்டா வேண்டாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சுத்தமான பசு நெய் நிச்சயமாகவே கொடுக்குது. அப்படி பசு நெய்யை பயன்படுத்தலாம். பசுநெய் கிடைக்காதவங்க அதாவது நல்லெண்ணெயை உபயோகப்படுத்தலாம். நல்லெண்ணெய் உபயோகப்படுத்த முடியாதவங்க உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு பொறுத்தளவுக்கு ஐந்தெண்ணெய்னு சொல்லி கடையில் விற்கிது இல்லையா, இப்போ அந்த 5 எண்ணெயும் கலந்த எண்ணெயை வந்து உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி எண்ணெயை உபயோகப்படுத்தி பிரார்த்தனை வச்சுக்கலாம். பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது இந்த வருஷம் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இந்த ஒரு நிலையில் இருந்துகிட்ருக்கிறேன், அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் இதை விட பல மடங்கு நான் பெரிய நிலைக்கு வரணும், குடும்ப தேவை பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட குபேர சம்பத்து எனக்கு கிடைக்கணும், குறைஞ்சது கடன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழணும், அப்படி கடன் இருந்தால் கூட அந்த கடன் தொகை அனைத்துமே கனவு கண்ட மாதிரி காணாமல் போகக்கூடிய கடனோ துன்பமோ மற்ற விஷயங்களோ, அதாவது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய அற்புதமான பலன்களையும் ஆடம்பரமான சம்பத்துக்களையும் நேர்மையான நன்மைகளையும் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இன்றைக்கு வச்சுக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை நாட்களை வச்சுக்கிறது அல்லது வேறு வகையான நாட்களில் வச்சுக்கிறத விட தீபாவளி திருநாளாகிய இன்றைய நாளில் இந்த மாதிரியான குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய குபேர பூஜையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலோ, குபேர பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலோ மிகப்பெரிய நன்மையை உணர முடியும். இப்படி குபேர பூஜை பண்ணும் பொழுது உங்களுடைய வீட்டில் அந்த குபேர பூஜை பண்ணக்கூடிய இடத்துல 2 குத்து விளக்கு வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 குத்து விளக்குக்கு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வைக்க சொல்லியிருந்தோம், அந்த அகல் விளக்குக்கு நேராக பின்பக்கத்தில் வந்து நிறசொம்பு தண்ணி, பித்தளை சொம்பில் நிறசொம்பு தண்ணீர் எடுத்து வச்சு அந்த நிறசொம்பு தண்ணிக்குள்ளே வந்து ஒரே ஒரு கற்பூரம், அதில் கொஞ்சம் மஞ்சள், ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டால் போதும், அந்த மஞ்சளை போட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு 9 அல்லது 12 மாயளை வைக்கலாம் அந்த கலசத்தில். அப்படி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு தீபாரணை காட்டும் பொழுது அந்த கலசத்துக்கு தனிப்பட்ட முறையில், அதாவது அந்த கலசத்துக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கற்பூர ஆரத்தியோ அல்லது தீபாரணை காட்டணும். அப்படி காட்டி பிரார்த்தனை வச்சுக்கோங்க. மிகப்பெரிய சம்பத் இருந்துகிட்டு இருக்கும். அந்த கலசத்துக்குள்ளே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இந்த மாதிரியான ஒரு பெரியவங்களை வந்து ஆளுக்கு 1 ரூபா காயின்ஸு அவங்க கையில் கொடுத்து, அல்லது அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆளுக்கு 1 ரூபா காயின்ஸ் வந்து அந்த கலசத்தில் போடணும். அப்படி அவங்க போடும் பொழுது நீங்கள் அவங்கள தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்க, நமஸ்காரம் வச்சுக்கணும் கண்டிப்பாகவே. அதனால் பட்டும் படாமல் நமஸ்காரம் வாங்கிறத விட தொட்டு நமஸ்காரம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய நன்மையை உணர முடியும். அப்படி நமஸ்காரம் வாங்கிக்கிட்டு அந்த 1 ரூபா காயின்ஸ் அவங்க போட்டாங்க அப்படின்னா இந்த கலசத்தை அப்படியே வச்சுருந்து அதற்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அல்லது அடுத்த நாள் மாலையில் இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றலாம். கண்டிப்பாக துளசி செடிக்கு ஊற்றக்கூடாதுங்க, மற்ற செடிகளுக்கு ஊற்றலாம், அல்லது தென்னை மரத்துக்கு ஊற்றலாம், வேப்ப மரத்துக்கு ஊற்றலாம். அப்படி ஊற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த காயின்ஸை எடுத்து உங்களுடைய வீட்டில் பீரோவிலையோ அல்லது கஜானாவிலையோ பத்திரமா அல்லது பூஜை அறையிலையோ வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன்,
மிகப்பெரிய, அதாவது சம்பத்து அப்படிங்கிறது நீங்கள் மிகப்பெரிய குபேர சம்பத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாதிரியான முறையான பூஜை புனஸ்காரம் பண்ணுகிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற அத்துணை பாக்கியவான்களுக்கும் மிகப்பெரிய குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல அஷ்டலட்சுமியையும் அனைத்து பெண் தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் கன்னிமார் தேவியையும் முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளியாக உங்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.